ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அடுப்படியில பார்க்க போறது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு துவையல், சுரக்கா துவையல். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடுறேன். கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டுமே தாளிக்கிறதுக்கு தான். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் புளி. நான் நல்லா ஒரு பெரிய கப்பில் சுரக்காய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கால் கப் தேங்காய், ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து, அப்புறம் இது ஈக்குவல் குவான்டிட்டி பச்சை மிளகாய் மூணு, காஞ்ச மிளகாய் மூணு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் வதக்கிடலாம். வதக்கிட்டு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். இப்போ உளுந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வறுந்துருச்சு. நான் பச்சை மிளகாய், இஞ்சி, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இதை வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம சுரக்காய் வதக்கிடலாம். நான் அதே கடாயில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். இப்போ சுரக்காய் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் புளி. சுரக்காய் வந்து தோல் சீவிட்டு எடுத்துக்கணும். இதுலேயே நம்ம துவையலுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வதக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருப்பாருங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். சுரக்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, காஞ்ச மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம தேங்காயையும் உளுத்தம்பருப்பையும் கடைசியில் ஆட் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு அந்த துவையலில் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். இப்போ இதை நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா நான் ஒரு அடி அடிச்சிட்டேன். இப்போ வந்து உளுத்தம்பருப்பும் தேங்காயும் ஆட் பண்ணிடலாம். துவையல் நான் நல்லா தாளிச்சிட்டேன். இது வந்து இட்லி, ரைஸ், தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் தோசை இட்லினா கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.